நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான ஃபர்டிலைசர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஃபர்டிலைசர் வந்துட்டு ரோஸுக்கான ஃபர்டிலைசர். அதுவும் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்த பிறகு செடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாடவே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய மொட்டுக்களும் வச்சுதுங்க. ஸோ அது என்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், கூட ஏதோ ஒரு மாவு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம இதை வச்சு தான் ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணிங்க. அதை வந்துட்டு ஒரு ஒரு நாள் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டீஸ்பூன் வந்துட்டு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அரிசி கழுவுன தண்ணியில் நான் கோதுமை மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கும் போது நம்ம என்ன கட்டியாக இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கணும். அந்த கோதுமை வந்து அந்த அரிசி கழுவுன தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கணுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்க போகிறது முட்டை தாங்க எடுக்க போகிறோம். ஆனால் அந்த முட்டையை கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கோதுமாவை. இப்போ வந்துட்டு ஒரே ஒரு முட்டை போதுங்க. ஒரு முட்டையை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த முட்டையை வந்து உடச்சி ஓடு, அப்புறம் அந்த உள்ளே இருக்க யோக் எல்லாமே சேர்த்து அதில் அந்த நம்ம கோதுமாவில் போட போகிறோங்க. இப்போ இந்த கோதுமை மாவையும் நம்ம இந்த முட்டையும் நல்லா ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்துட்டு புளிக்க வைக்க போகிறோங்க. அரிசி கழுவுன தண்ணியோட கோதுமை மாவையும் இந்த முட்டையும் வந்துட்டு நம்ம புளிக்க வைக்க போகிறோம். ஸ்மெல்லாம் அந்தளவுக்கு வராதுங்க, நீச்சி நாத்தெல்லாம் வராது. ஏன்னா கோதுமை மாவில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோ வராது. இப்போ இதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. அதாவது வந்து அந்த ஓடு அப்புறம் அந்த யோக் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். ஓடும் வந்து நல்லா தூளாகணும், சரிங்களா? அது சேர்ந்துட்டு நம்ம கோதுமாவில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லா செடிக்குமான ஃபர்டிலைசரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இது வந்துட்டு ரோஸுக்கான ஃபர்டிலைசர். இப்போ இந்த அரிசி கழுவுன தண்ணி, கோதுமை, முட்டை எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு டைட்டாக மூடி வச்சுருங்க. கொசு வந்து உள்ளே போயிடக்கூடாது, முட்டையிட்டுரும். அதனால் வந்து டைட்டாக மூடி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு 2 நாள் புளிக்க வச்சிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. ஆனால் வந்துட்டு ஒரு சிலவங்க வந்து என்னால் 2 நாள்லாம் வைக்க முடியாதுங்க, ஸ்மெல் வந்துடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு 24 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கலந்து செடிக்கு கொடுக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த கோதுமை மாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த கோதுமை மாவில் வந்துட்டு நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடைகிற அளவுக்கு சக்தி இருக்குதுங்க இந்த கோதுமை மாவில். ஸோ இந்த கோதுமை மாவு வந்து நம்ம தண்ணியில் கலந்து செடிக்கு கொடுக்கும்போது நுண்ணுயிர்கள் பெருக்கம் அடையுங்க, பல் மடங்கு பெருக்கம் அடையும். இப்போ பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இதை வந்துட்டு இப்போது நம்ம ஒரு 3 மடங்கு தண்ணியில் கலக்க போகிறோங்க. ரொம்ப டைல்யூட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் 3 மடங்கு தண்ணி போதும், சரிங்களா? இதை கலந்துட்டு இப்போ வந்து நம்ம எல்லா செடிங்களுக்கும், அதாவது ரோஸ் பிளான்ட்டுக்கு மெயினாக வந்துட்டு 1 கிளாஸ் கொடுத்துட்டு வர போகிறோம். ரொம்பவும் கிடையாது, 1 கிளாஸ், கரெக்டாக 1 கிளாஸ் நீங்கள் கொடுக்கலாம். இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாயந்தரம் டைமில் வெயில் தாழ்ந்த உடனே கொடுக்கணும். அதே மாதிரி இதை கொடுக்கும்போது நீங்கள் காலையில் தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்போ தான் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். காலையில் தண்ணி ஊற்றாமல் ஈவினிங் 1-5 மணிக்கு போல் வந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு 10 டேஸில் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ரோஜா செடிங்களில் வந்து புது துளிர்கள் வந்து அதுலேருந்து மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். சரி, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையில் வந்துட்டு கால்சியம் சத்து நிறைய இருக்குங்க. ஸோ ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு மெயினாக கால்சியம் சத்தும் அவசியம் தாங்க. NPKன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்தும் ஒரு செடிக்கு அவசியம். ஸோ முட்டையில் வந்துட்டு அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது. ரைஸ் வாட்டரில் வந்துட்டு ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த வெயில் காலத்துக்கு அது என்ன பண்ணும், நம்ம செடிங்களை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும். உங்கள் கிட்டே எந்த உரமும் இல்லை, ஸ்டாக் இல்லை எங்கள் கையிலன்னு சொல்லும்போது இந்த உரத்தை கொடுங்க. இதை வந்துட்டு வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ, நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது,
நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.